இந்த வீரவணக்க நிகழ்வை தலைமை வகித்து சிறப்பித்து கொண்டிருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் அண்ணன் இரா முத்தரசன் அவர்களை தோழர் தாப்பா அவர்களின் படத்தை திறந்து வைத்து வீரவணக்கம் செலுத்தி அமர்ந்திருக்கிற தமிழகத்தின் முதுபெரும் தலைவர் ஐயா இரா நல்லக்கண்ண அவர்கள நிறைவாக புகழஞ்சலி செலுத்தவிருக்கிற தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களை சிபிஐ கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய தோழர் டி ராஜா அவர்களை திராவிடர் கழகத்தின் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்களை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் அண்ணன் கே எஸ் அழகிரி அவர்கள மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் வைகோ அவர்கள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்கள மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஜவாஹிருல்லா அவர்கள தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் வேல்முருகன் அவர்களே புதுச்சேரி சிபிஐ மாநில செயலாளர் தோழர் ஏ எம் சலீம் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்து கொண்டிருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தலைவர் பெருமக்களே வருகை தந்திருக்கிற தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மறைந்த தோழர் தாப்பா அவர்களுக்கு விடுதலைச் சிறுத்தைகளின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன் அவர் எத்தகைய ஆளுமை என்பதை நாம் அனைவரும் நன்கு அறிவோம் மறைந்த தோழர் தாப்பா அவர்கள் ஜீவாவின் வார்ப்பு என்பதை இங்கே ஒவ்வொருவரும் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் மொழி உணர்வு இன உணர்வு மாநில உரிமைகள் போன்றவற்றிலும் பொதுவுடைமை இயக்கம் ஈடுபாடு காட்டும் என்பதற்கான அடித்தளத்தை அமைத்தவர் தோழர் ஜீவா அவர்கள் சர்வதேச அளவில் ஏகாதிபத்திய எதிர்ப்பில் வர்க்க அரசியலில் கூடுதலான ஈடுபாட்டை காட்டுகிற கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் பொதுவாக மொழி இனம் சார்ந்த அரசியலில் பெரிய ஈடுபாடு காட்டுவதில்லை என்கிற ஒரு பார்வை உண்டு ஆனால் அதை மடைமாற்றம் செய்த பெருமை தோழர் ஜீவா அவர்களுக்கு உண்டு மொழி உணர்வு என்பது திராவிட இயக்கங்களுக்கான அரசியல் இன உணர்வு என்பது திராவிட இயக்கங்களுக்கான அரசியல் மாநில உரிமைகள் என்பதும் ஒரு பிராந்தியவாதம் என்கிற அடிப்படையில் இருந்த அணுகுமுறைகளை மாற்றி பொதுவுடைமை இயக்கங்களுக்கும் அதிலே பொறுப்பு உண்டு என்பதை உணர்த்திய பெருமை தோழர் ஜீவாவர்களுக்கு உண்டு அந்த வரிசையில் அவரது வார்ப்பாக இருந்து இந்த களத்தில் மொழி இனம் சார்ந்த களத்தில் தீவிரமான ஈடுபாடு காட்டியவர் களப்பணி ஆற்றியவர் மறைந்த தோழர் தாப்பா அவர்கள் கல்லூரி மாணவராக இருந்த காலத்தில் அவர் பெயரை கேட்டிருக்கிறேன் அவர் யூசிபிஐ என்கிற கட்சியை தொடங்கிய போது மாணவர்களிடையே அவரை பற்றிய பேச்சு பரபரப்பாக இருந்தது அவர் பூந்தமல்லியிலே ஒரு மண்டபத்தில் பேச வருகிறார் என்று மாணவர்கள் பேசிக்கொண்டிருந்தபோது அவர்களோடு சேர்ந்து போய் அவருடைய பேச்சை நான் முதன்முறையாக கேட்டிருக்கிறேன் கொள்கையில் தெளிவு எதை சொன்னாலும் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிற ஆற்றல் அதே போல போராடுவதில் பின்வாங்காத சமரசமில்லாத ஒரு அணுகுமுறை அவருடைய சிறப்புகள் இலங்கை தமிழர் நலன்கள் குறித்து அவர் காட்டிய ஈடுபாடு என்பது போற்றுதலுக்குரியது இரண்டாயிரத்தி ஒன்பதிலே முள்ளிவாய்க்கால் இனக்குலை நடந்த சூழலில் எல்லோரையும் இணைக்கக்கூடிய பெருமுயற்சியை அவர் மேற்கொண்டார் அவருடைய முன்முயற்சியில் இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கம் என்கிற ஒரு அமைப்பு உருவானது பொதுவாக ஈழத்தமிழர் ஈழத்தமிழர் என்றுதான் நம்முடைய பயன்பாட்டில் புழக்கத்தில் இருக்கிற ஒரு சொல்லாடல் நான் அந்த நிகழ்வுகளை பங்கேற்ற போது தமிழர் என்று ஏன் அழைக்க வேண்டும் ஈழத்தமிழர் என்றே நாம் சொல்லலாமே என்று கேட்டேன் அப்போது எனக்கு அவர் இலங்கை தமிழர் என்றே இருக்கட்டும் என்று மட்டும் பதில் சொன்னார் அதன் பிறகுதான் பொதுவாக கம்யூனிஸ்டுகள் அப்படி ஒரு கருத்துக்களை பெதாக பேசுவதில்லை இலங்கை என்பதுதான் சரியானதாக இருக்கும் என்று நம்பக்கூடியவர்கள் என்கிற கருத்தை சொன்னாலும் அந்த தமிழர்களின் உரிமைகள் முக்கியம் அவர்களின் பாதுகாப்பு முக்கியம் அவர்களின் விடுதலை மொழி சார்ந்த இனம் சார்ந்த அந்த விடுதலை அரசியல் முக்கியம் என்பதிலே அக்கறை செலுத்துவது பாராட்டுதலுக்குரியது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் முன்னின்று திராவிட இயக்கம் தான் இதை முன்னின்று நடத்தும் என்கிற நிலையிலிருந்து மாறுபட்டு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் முன்னின்று இலங்கை தமிழர்களை பாதுகாப்பதற்காக ஒரு அமைப்பை உருவாக்க முன்வந்திருப்பது என்பதே வரவேற்க தகுந்தது பாராட்டத்தகுந்தது என்று அன்றைக்கு உடன் இருந்த தலைவர்கள் விளக்கம் சொன்னார்கள் அவர்களோடு இணைந்து அன்றைக்கு நான் பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றேன் சொல்லப்போனால் அன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தோடும் காங்கிரஸ் இயக்கத்தோடும் இணைந்து நான் பயணப்பட்டு கொண்டிருந்த நேரம் ஆகவே என்னை அந்த இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்திலே இணைப்பதற்கு ஒரு தயக்கம் இருந்தது தலைவர்களுக்கு நான் வலிந்து தோழர் தாப்பா அவர்களை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அந்த கூட்டத்தில் பங்கேற்க விரும்புகிறேன் என்று கேட்டு அனுமதி பெற்று அந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டேன் அதிலிருந்து ஏறத்தாழ ஓராண்டு காலம் இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தின் பணிகளில் இணைந்தே பயணப்பட்டோம் நாடு முழுவதும் சென்றோம் உயிர் இழந்த தோழர்களின் குடும்பத்தினரை எல்லாம் சந்தித்தோம் அவர்களுக்கு அந்த இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தின் மூலமாக இழப்பீடுகளை வழங்கினோம் அப்படி இணைந்து அவரோடு பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த சூழலில் அமைந்தது இலங்கை தமிழர் நலன்களில் அவர் எந்த அளவுக்கு அக்கறை காட்டுகிறார் என்பதை உணர முடிந்தது என்னோடு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அண்ணன் லிங்கம் அவர்கள் கர்நாடாளுமன்றத்திலே தீவிரமாக இலங்கை தமிழர் பிரச்சனைகளை பேசுவதில் ஆர்வம் காட்டினார் அதற்கு தொடர் தாப்பா அவர்கள் ஒரு உந்து சக்தியாக இருந்தார் என்பதை நான் அறிந்து கொண்டேன் அந்த அளவுக்கு இலங்கை தமிழர்களின் நலன்களில் அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு ஆளுமையாக பெரும் தலைவராக அவர் களப்பணி ஆற்றியதை இன்றைக்கு நான் எண்ணி பார்க்கிறேன் ஐநா பேரவையில் கூட ஜெனிவாவில் இருக்கிற மனித உரிமை கவுன்சிலில் கலந்து கொண்டு அவர் பேசியிருக்கிறார் உலகத் தமிழர்களிடையே பல நிகழ்வுகளில் பங்கேற்று பேசியிருக்கிறார் அப்படி தமிழர்களின் நலன்களில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஈடுபாடு உண்டு அக்கறை உண்டு என்கிற ஒரு நிலைப்பாட்டை தமிழ் சமூகத்திற்கு தமிழ் உலகத்திற்கு உணர்த்தியவர்களுள் தோழர் தாப்பா அவர்கள் முதன்மையானவர் இங்கே பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்கள் சொன்னதைப் போல கம்யூனிஸ்ட் கட்சியின் அந்த மாநாட்டில் அவர் ஆற்றிய உரை வரலாற்று சிறப்பு வாய்ந்த உரை அவ்வளவு எழுச்சியோடு அவ்வளவு உணர்ச்சியோடு அவ்வளவு ஆவேசத்தோடு அவ்வளவு பொறுப்புணர்வோடு இந்த சங் பரிவார்களின் பாசிசத்தை எதிர்க்க வேண்டும் என்பதை அந்த மாநாட்டில் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்தவர் உள்ளபடியே அவருக்கு நாம் உண்மையான வீரவணக்கம் வணக்கம் செலுத்துவது என்பது சங் பரிவார்களின் பாசிசத்தை வேறறுப்பதற்கு நாம் கைகோர்த்து நிற்போம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம்